வணக்கம் நண்பா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எமரால்ட் டாக்கீஸ். நான் உங்க வினோத். என்னடா ஒரு வாரத்துக்கு மேல வீடியோ காணுமே, ஒரே லைவா போயிட்டு இருக்கு, ஒரே கேம் லைவா போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, எஸ் கொஞ்சம் மைண்டை டைவெர்ட் பண்றதுக்காக சில சூழ்நிலைகள், இங்க வீட்டுல கொஞ்சம் வசதிகள் கம்மியா இருக்கு, வெளியே மழை பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் ஃப்ரீடமா வீட்டுல வீடியோ பண்ண முடியல. அதனால நான் வந்து கொஞ்சம் லைவ் வீடியோவா பண்ண கேம்ஸா. ஓகே, எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, இருந்தாலும் நான் வேற வழி இல்லை, ரெகுலராக வீடியோ போட்டு ஆகணுன்ற ஒரு பேசிஸில் நான் போயிட்டு இருந்தேன். அதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன். அது பிடிக்கலன்னா கண்டிப்பாக மன்னிச்சுங்க நண்பா. இன்னொரு டைம் நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ரெகுலராக நான் வந்து நம்ம எமரால்ட் டாக்கீஸில் இது வரைக்கும் எப்படி எப்படி வீடியோ வந்திருக்கு, ஒன்று எங்கேயா சுற்றி பார்ப்பேன், இல்லைனா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ போடுவேன். இந்த மாதிரி நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. வீடியோ கீழே லைக் இருக்கு, லைக்கை கொடுத்துருங்க. கமெண்ட், உங்க கமெண்ட் என்னன்னு மறக்காம சொல்லிருங்க. தேசி வியாதி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. நேற்று காலையில் என்ன சாப்பிட்டோம்? அதே தான், அந்த மறதி தான் நம்ம தேசிய வியாதியே. அந்த மறதியில வச்சு தான் இங்கே அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருந்து அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாச்சுன்னா நம்ம பார்த்துட்டு இருப்போமா? பொள்ளாச்சியில் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு, 2 வருஷம் ஆச்சுல. கேஸ் வந்து சிபிசிஐடி, அப்படியே சிபிஐக்கு மாறிடுச்சு. இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு உங்கள் யாருக்கா தெரியுமா? ஏ இன்க்ளூடிங் மீ, எனக்கே தெரியாதுங்க. இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் தான் இது போயிட்டுருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன, பல அரசியல் விளையாட்டு பல விளையாட்டுகள் போயிட்டுருக்கு, இதுதான் காரணம். அதுக்கு இடையில கொரோனா, எலெக்ஷன், நிறைய விஷயங்கள் நம்மளை அப்படியே மறக்கடிச்சிருவாங்க. நம்ம தேசி வியாதியாச்சு மறதி, நம்ம தான் மறந்துடுவோமே. பக்கத்து வீட்டில் நடந்தாதான் அது வந்து நியூஸ், நம்ம வீட்டில் நடந்தால் அது சம்பவம். இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது நியூஸ் கிடையாது. ஓகே, இப்போ இதுக்கிட்ட இந்த சம்பவத்தை பற்றி நீ பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக ஒரு புங்குடு தீவு, அந்த ஸ்ரீலங்கா, அந்த கேஸ், அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் அந்த கேஸை பற்றி நிறைய வீடியோஸ், நிறைய யூடியூப்பில் நிறைய இந்த மாதிரி இன்சிடெண்ட்டை வச்சு நிறைய போயிட்டுருக்கு. ஆல்ரெடி முடிஞ்சு போன கேஸு ஏண்டா திரும்ப திரும்ப நோண்டிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு இதில் என்ன, உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டென்ட்ன்றது செகண்டரி. ஓகேவா, ஃபஸ்ட் எங்களுக்கு வந்து சமூக விழிப்புணர்வு தான் முக்கியம். இப்போ இந்த விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன். ஓகே, ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம்னா அதை அப்படியே மறக்கடிச்சிருவாங்க. தூத்துக்குடியில் நடந்துச்சுல ஒரு இரட்டை படுகொலை, அந்த அப்பா மகன், இல்லை எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம், ஞாபகம் இருக்கா? மறந்துட்டோம்ல. நேற்று நியூஸில் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. இந்த கொரோனா இதனால் வந்து அப்படியே எல்லாமே எல்லாம் மறந்துட்டாங்க. இங்கே கணக்கில் அடங்கா பெண்களை வந்து இவங்க சீரழிச்சிருக்காங்க, துன்புறுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணுங்கிட்டிருந்து வழிப்பறி செய்கிறத விட மோசமான வேலை, அவங்க கிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் பறிச்சிருக்காங்க. இந்த தீரன் அதிகாரம் ஒன்று படம் பார்த்துருக்கோம்ல, அதில் என்ன நடக்கும், பிளான் பண்ணி ஒரு வீட்டுக்குள்ளே போய் அந்த பெண்களெல்லாம் சூறையாடிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கொண்டுட்டு அந்த நகையெல்லாம் பணத்தெல்லாம் கொள்ளடிச்சிட்டு வர்றதான் அந்த கதையை, ரியல் ஸ்டோரி. த பவாரியா கேங், பவாரியா கேங்குக்கும் இவனுங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் மாடியிருக்காரு, சிவசங்கர் பாபா அப்படின்றவர். என்னையா சும்மா மனுஷனெல்லாம் பாபா சாமின்ட்டு ஓவராக தான் பண்ணிருக்கீங்க. அப்போ இந்த கொரோனாவுக்கு நடுவில் சிவசங்கர் பாபா ஸோ போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்கு. அப்போ ஏன் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை விசாரிக்க கூடாது? சிபி யாருக்கிட்ட வேணாலும் போய் ஆகட்டும், இவனுங்க எப்பேற்பட்ட கொம்பனுக்கு வேணாலும் மகனாக இருக்கட்டும், அரசியல்ல எவ்வளோ வேணாலும் இவனுங்க சம்பாதிச்சு இவனுங்களை மகன்களை காப்பாத்துறதுக்காக இவனுங்க ட்ரை பண்ணட்டும். தயவு செஞ்சு இவனுங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுங்கயா. பொதுமக்களாகி நாங்கள் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், இந்த மாதிரி நாய்ங்களை இந்த ஃபாரின்ல, சாரி இந்த எமிரேட்ஸ், இந்த அரபு நாட்டிலெல்லாம் சுட்டு கொள்றானுங்கல்ல, அந்த மாதிரி நடுவீதியில் வச்சு பண்ணாதான்
அடுத்தவனுக்கு வந்து அறிவுன்றது வரும், பயம்ன்றது வரும். இந்த மாதிரி நம்ம பண்ணா நமக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்றது தெரியும். நாளுக்கு நாள் இது பெருகிட்டே தான் போகுது, எங்கே எவனோ ஒருத்த மாட்டிகிட்டே தான் இருக்கும். அப்படியே கீழே ரானா காசி அப்படிங்குவேன், இந்த குரூப்பு பொள்ளாச்சி குரூப்பு, இனி எவன் உள்ளுக்குள்ளே இருக்கான் மாட்டாம ஒருத்தனுக்காக தண்டனை கொடுங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஆட்கள் சம்பவத்தை செய்யாமல் இருப்பானுங்க, இல்லைனா கிழட்டு பையன் கூட இந்த சம்பவத்தை செஞ்சுட்டே தான் இருப்பான். அதான் சிவசங்கர் பாபா, ஐயே எந்திரிச்சே நடக்க முடியல. உனக்கு வந்து சிறுமிங்க கேக்குதா? ஒரு உயிர் உருவாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? எத்தனையோ கோடி அந்த அணுக்கள்ல இருந்து ஒரு அணு வந்து தப்பிச்சு அது உயிரா உருவாகி அது கருவாகி அது 10 மாசம் வயிற்றுல இருந்து வெளியே வந்து வளர்ந்து பெருசாகி அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டா எவனோ ஒருத்தன் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடலாம் சிம்பிளா. இதெல்லாம் எப்படியா பார்த்துட்டு இருக்க முடியும்? அதே மாதிரி இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் இதே மாதிரி தான் எத்தனையோ பேர்த்த எவ்வளோ எவிடன்ஸ் எவ்வளோ வீடியோஸ் இருக்குன்னு நிறைய நக்கீரன்லேயே வந்திருக்கு வித் வீடியோஸோட. ஆனால் ஆக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா ஜீரோ. சும்மா அரெஸ்ட் பண்ணாங்க பேருக்கு, அப்படியே வெளியே கூப்பிட்டு வந்தாங்க அவ்வளோதான். எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்கேயோ சிபிஐ கைது பண்ணிச்சு அப்படின்னா ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னாங்க. முடிஞ்சதா? சம்பவம் முடிஞ்சிச்சான். இனி கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னா நல்ல உள்ள சாப்பிட்டு கொடுத்து போய் வெளியே வருவானுங்க. கேஸ் எல்லாம் முடிச்சு தடயங்கள்லாம் அழிச்சு எல்லாமே பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இவங்களெல்லாம் தப்பிக்க விட்டுட்டு இருக்கீங்க. அரசியல் பின்புலம் தனபலம், இது ஒரு சாதாரண மனுஷன் செஞ்சிருந்தா இந்நேரம் விட்டுருப்பாங்களா? ஒரு உதாரணத்துக்கு இந்த கொரோனா ஊரடங்கில் ஒரு 2 கேஸை நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு வக்கீல் அம்மா போலீஸை வந்து அந்த கேள்வியை கேட்குறாங்க. அதே அப்படி சீனை அப்படி மாற்றி போட்டிங்கன்னா அந்த சைடு வந்து ஒரு ஆட்டோகார் பாய், ஓகேவா, அவரும் அதே மாதிரி சாப்பிடலாம் விடுறாரு. அவர் சேம் இதே மாதிரி தான் தகராறு பண்ணுறாரு. அந்த பாயை உடனே தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பாய் ஆட்டோவில் வந்திருக்காரு, ஆட்டோக்காரரு, பண பலம் இல்லை. இதே இந்த வக்கீல் அம்மா ஆடிக்காரில் வந்திருக்கு, பண பலம் இருக்கு. புரிஞ்சா? பண பலம் இருந்தா யார் வேணாலும் என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லார் மனசில் இருக்கிற ஒரு கேள்விதான், நம்ம என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் நமக்கு முன்னாடி ஒரு சீரழிவு நடக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். அந்த குற்றவாளிக்காவது ஒரு தண்டனை கிடைக்கணும்னு நம்ம கண்டிப்பாக இயங்குவோம். அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஏக்கம் இருக்குங்க. இந்த சம்பவம் நடந்து எவ்வளோ 2019 நடந்துச்சா, 2019 இந்த 2 வருஷம் மேலே ஆகிப்போச்சு. இனியும் அவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்கலை. நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் அதை கண்டுக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, தேர்தல் பிரச்சாரத்தை அப்பவே சொன்னார், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு பொள்ளாச்சியில், கண்டிப்பாக எனக்கு ஒரு அப்பாவா அது பெரிய வேதனையாக இருக்குதுன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த குற்றவாளியெலாம் களை எடுப்பேன்னு உறுதியாக சொல்லியிருந்தார். ஆட்சிக்கு வந்துட்டார், கொரோனா சிச்சுவேஷன் கண்டிப்பாக அந்த குற்றவாளிகளை வச்சு செய்வாருன்ற நம்பிக்கையில் தான் நம்ம இருக்கோம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் நண்பா.